Hello friends, welcome back to Nurses Profile channel. Mini-Clinic Pathin ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் Mini-Clinic Pathin நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவுட்சோர்ஸ் மூலமா வந்து ஸ்டாஃப் நர்சஸ் வந்து ஹையர் பண்ணாங்க. பட் நம்மளோட கோர்ட் வந்து அந்த பணி நியமனம் வந்து செல்லாது, நீங்கள் வந்து டைரெக்டாக தான் ஸ்டாஃப் எடுக்கணும் அந்த மாதிரி சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய எல்லா நர்சஸுமே வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ நர்சஸ் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க, எந்த வேலை வந்து நர்சஸை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே ஹையர் பண்ண நர்சஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லா கேள்விக்குமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல அவங்க வந்து ஆன்சர் கொடுத்திருக்காங்க. த்ரூ தி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமா தான் என்ன செய்யணும்னா இந்த நர்சஸை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த டேட்ல ஹையர் பண்ணணும், எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி, நாளைக்கு வந்து 5ஆம் தேதி எல்லா லோக்கல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இந்த ஸ்டாஃப் நர்சஸை வந்து ஹையர் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த பிறகு நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணதுக்கு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து 11th February 2021 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 12, 13, 14ஆம் தேதிக்குள்ளே வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி முடிஞ்ச உடனே 15ஆம் தேதி, அதாவது வெரி நெக்ஸ்ட் டேயே என்ன செய்யணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா எல்லா நர்சஸுமே 16 February 2021 வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 days வந்து நம்மளோட தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இது பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்க்குறதுல கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வேலை தேடுற எல்லா நர்சஸுமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வேலை வேணும் இல்லைனா இந்த மாதிரிப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருங்க. இது ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இன்னும் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக ஏதாவது இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மினி கிளினிக் வந்து நர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த நர்ஸ் வந்து அந்த மினி கிளினிக்கை பக்கத்தில் உள்ள வில்லேஜ் இல்லைனா கிராமம் இல்லைனா அந்த ஊரில் உள்ள நர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மினி கிளினிக் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் நர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த தாலுக்கு இல்லைனா அந்த பஞ்சாயத்தில் உள்ள நர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லைனா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள நர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போஸ்டிங் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரியலி ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடும். ஸோ யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க. நியூஸ் பேப்பர் வந்து பாருங்கள், இல்லைனா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நான் நம்மளோட சேனலில் என்ன செய்வேன்னா அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.